வணக்கம் டீச்சர்ஸ் இன்றைக்கு ஒரு மகிழ்வான செய்தியோடு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு பின்னாடி தான் உங்களுக்கு வந்து இந்த நியூஸை வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு என்னால் முடியுது நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய இந்த ஸ்டே ஆர்டர் வந்து தடை நீங்கிடுச்சு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதனால் நோ இஸ்யூஸ் இனி ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடுவதில் எந்த விதமான தடையும் இல்லை நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருந்தோம் இந்த ஜூலை வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து கண்டிப்பாக எல்லா விதமான எந்த இஷ்யூமே இருக்காது எல்லா விதமான தடைகளும் நீங்கி ப்ரொஃபிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வரக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொடுப்பார்கள் அரசு துரிதமாக நடந்துக்கிட்டு இருக்குது வேகமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொன்னோம் அதே மாதிரி கோர்ட் வந்து சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க ஏன் வந்து பதிமூணு வருட காலமாக நீங்கள் பிடி போஸ்டிங்ஸ் வந்து கொடுக்கல இந்த பதிமூணு வருட காலமாக இருக்கக்கூடிய அந்த வேகன்சிஸை வந்து இம்ப்ளிமெ கொடுங்க வெளியே கொடுங்க இனி வந்து அறிவிப்பு செய்யுங்க அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க கோர்ட்டில் அதனால் அதையும் வந்து செவிசாய்க்கும் நம்ம அரசு அதுலேயும் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது இனிமேல் வந்து இன்க்ரீஸ் ஆகுமான்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கேங்க கடவுள் புண்ணியத்தில் இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப சந்தோஷம் இந்த பாருங்கள் எஸ்சிடி போஸ்டிங்ஸ் வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்குது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை வந்து பணியிடங்களோடு மீண்டும் வந்து ஆயிரம் பணியிடங்கள் கூடுதலாக சேர்த்திருக்காங்க அந்த மாதிரி சேர்த்துவதற்கான இன்க்ரீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருந்தால் ரொம்ப சந்தோஷம் கடவுளை வேண்டிக்கலாம் இப்போது இந்த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட்டதுக்கு பின்னாடி கன்சன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அந்த இது போயிருங்க அப்போது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த ஆகஸ்ட்லேயே வந்து உருவாகும் அப்படிங்கிறத நம்ம நம்பிக்கையோடு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் எனிவே நல்ல சூழ்நிலை உருவாகுது அரசு வேகமாக துரிதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நம்பிக்கையோடு இருக்கலாங்க இந்த நியூஸ் உங்களுக்கு சொல்லணும் நம்ம சேனலில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கானது தான் வந்து இந்த பதிவு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் செய்திகள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான செய்திகள் நமக்கு வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வோம் நன்றி